வெல்கம் டு சிக்ஸ் டே ஸ்டோரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுல்தானி டால். சுல்தானி டாலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். முன்னாடி வேக வச்சு எடுத்த துவரம் பருப்பு, உப்பு, காஷ்மீரி சில்லி பவுடர், இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு, கொத்தமல்லி, மஞ்சள் தூள், ஃப்ரெஷ் க்ரீம், மில்க், கர்ட், சீரகம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டோவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். பேன் ஹீட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க துவரம் பருப்பை இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ நல்லா திக்காக வர வரைக்கும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிடுறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ பருப்பு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு திக்காகிடுச்சு. இப்போது இந்த டைமில் அரை கப் பால் ஆட் பண்ணிடுறோம். அது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கர்ட். இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பு, தயிர், பால் மூணுமே சேர்ந்து ஒரு நல்ல க்ரீமி டெக்ஸ்சர் கொடுத்துருக்கு. ஸோ நல்லா பால்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகிற வரைக்கும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஓரளவுக்கு நல்லா க்ரீமி டெக்ஸ்சருக்கு வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்டோவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த கடாய் ஹீட் ஆகட்டும். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது கூட சாப் பண்ணி வச்சுருக்க கார்லிக் ஆட் பண்ணிக்கிறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் ஆட் பண்ணிடுறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு க்ரீன் சில்லி, கூடவே காஞ்ச மிளகாவையும் ஆட் பண்ணிடுறோம். ஸோ இது நல்லா வதங்கட்டும். தாளிச்சு வச்சுருக்கிறதுல இதில் ஆட் பண்ணிடலாம். இது கூட ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிடுறோம். ஸோ சுல்தானி டால் ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். சுல்தானி டால் ரெடி ஆகிடுச்சு. இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறேங்க.